வந்தாச்சு ஆடி, நம்ம வெலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வெலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க, ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. ரெண்டு விஷயமான மனுஷங்களை இப்ப பாத்தினேன், இப்பதான் அண்ணன் கிட்ட கூட சொல்லலாம் இருந்தேன். ரெண்டு விஷயமான மனிதர்கள் பாக்குறேன். ஒரு மனிதர் எப்படின்னா, ஒரு சைட் ஆஃப் செட் ஆஃப் பர்சன் என்ன, ஒரு ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா முன்னாடி என்ன சினிமாவில் தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க, இப்பெல்லாம் யாரையும் கண்டுக்கிறதே இல்லை, அவார்ட் தான் கொடுக்க மாட்டீங்க, ஆனால் அவார்ட் பொசிஷன் கூட மாட்டீங்க அப்படின்னு புலமையே இருக்கிற ஒரு கேரக்டர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பிரதர் நம்ம ஈவெண்ட்டுங்க, என்ன அப்படி சொல்லிட்டீங்க, நம்ம ஈவெண்ட் வராமல் வேறு எங்கே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஃபோன் எடுக்காமல் ஓடுறது. இந்த மாதிரி ஒரு ஜனங்கள் இதெல்லாம் தாண்டி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருவாங்க, பக்காவாக சொல்லிடுவாங்க, கிளியராக சொல்லிடுவாங்க, ஓகே இந்த மாதிரி நிகழ்ச்சி நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு, இதெல்லாம் ஃபார்முலா இன்வைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிலே எல்லாம் போயிடுவாங்க கடைசி வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான மனிதனாக தாண்டிட்டு, இது ரொம்ப வருத்தத்தோட அந்த பையன் அவங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் சொன்னாங்க இது பேக் ஃபேர் ஆகிடும், நான் பேர் கூட சொல்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் பேக் ஃபேர் ஆகும் போது பெரிய விஷயம் கிடையாது. ஒரே ஒரு தர்மம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த தவறு இப்போ நான் பேச அந்த வார்த்தைகள் அவங்க காதில் போய் கேட்கணும், அவங்களுக்காக அது ஒரு செகண்டாவது உணரணும். இந்த ஒரு மொமெண்ட்டு நம்ம கூப்பிட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் சினிமா ஆட்களை எந்த அளவுக்கு அரவணைக்கணும், எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுற அறிவு எனக்கு இருக்குது. ஏன்னா நான் 2004 நடிச்சிருக்கிறேன், சினிமாவில் தான் இருக்கிறேன். என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய வயசுக்கும் எனக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். நம்ம என்னவோ சும்மா அந்த ஸ்கூல் விழாவுக்கு கூப்பிட்ற மாதிரியோ, காது குத்து திருவிழா கூப்பிட்ற மாதிரியோ, கோயிலுக்கு கூழுக்காக திருவிழா மாதிரியோ நம்மளை வந்து ரொம்ப சீப்பாக தட்டி விடுறது. ஒரே விஷயம் தான் கேட்குறேன்னு நினைக்கிறேன், உங்களை கூப்பிட்றவங்க எல்லாரும் பெரிய பெரிய அவார்டு தான் தூக்கி கொடுக்குன்னு நினச்சியா, நீங்கள் வீட்டிலே தான் உட்காந்துக்க முடியும். நாங்கள் இந்த பசங்க முழுக்க முழுக்க நடிப்பு சார்ந்த விஷயமா தான் நான் போயிட்டுருக்கோமே தவிர, இதில் வந்து பெரிய பிஸ்னஸ் ஆகும், இல்லை இதில் கமர்ஷியலாக அப்படியே சம்பாதிச்சு வாரி மூட்டையெல்லாம் கட்டின்னு போகவே இல்லை. இதில் பசங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அவங்கள எவ்வளோ சொகுசாக வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே விஷயந்தான், நான் சினிமாக்காக போராடி வரும்போது எனக்கு கை கொடுக்க ஒருத்தர் கிடையாது. அந்த ஒரு விஷயம் இந்த பசங்க நடக்க வேணாம் பண்ணுங்க, இந்த பசங்களுக்கு எனக்கு பெரிய தொடர்புன்னு கிடையாது, அவங்க கலைக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறாங்க, நான் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறேன், என்னால் அவன் கையை பிடிச்சி தைரியமாக உள்ளே கூட்டு வரணும், இவ்வளோதான் தவிர இதை நான் வாரி கட்டினா ஒன்றும் போகவில்லை. எங்கள் அம்மா கூட கேட்டுச்சு நேற்று, என்னடா இதில் என்ன உனக்கு 10% லாபம் இல்லை, ஏன் தூக்கி போட்டு பண்ணுங்கிறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பணத்தெல்லாம் தாண்டி இந்த கலைக்காக கலையை நேசிக்கிறதுக்காக தான் நான் ஒரு விஷயம் பண்ணேன். ராதா ரவி என்ன கடைசி இன்டர்வியூல சொன்னார் பிரஸ் மீட்ல, அது இன்னும் எனக்கு உரைக்கும்னு மன்னிச்சிருங்க. எனக்கு வராதவங்களை பத்தி எதுக்கு பேசினுங்கிற, வந்தவங்க ஒழுங்காக வாழ்த்திட்டு போ அப்படின்னதுனால அவங்களுக்கு ஒரு கேட்டை போட்டுட்டு இங்க வந்திருக்க எல்லா நல்லவங்களுக்கும் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா அவங்க சார்பாக நீங்க சொல்லிருந்தேன், ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே டேனியை மட்டும்தான் நம்பினாங்க. இது எந்த அளவுக்கு ஃபங்க்ஷனு, இதை யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, கிளியரா நான் சொல்றேன், எங்க ராதா ரவி அண்ணனுக்கு வாழ்நாள் சாதனையார் விருது உங்களால உங்க மூலியமா நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் கிட்டே கேட்டுருங்க, அவர் இன்னும் போன் எடுக்காம இருக்கு, அப்பல ப்ளூடூத்லயே நின்னுக்குது மெசேஜ். ஸோ இந்த மாதிரியான சூழல்ல யார் வராங்களோ இல்லையோ, டேனி கூப்பிட்டான்ப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மீது இருக்க ஒரு பாசம், அந்த கதை நம்ம கலை மீது வச்சிருக்க ஒரு மரியாதை தான் அண்ணன் இங்க கூப்பிட்டு வந்திருக்குது. அது உண்மையான விஷயம் தான். லாஸ்ட் டைம் நம்ம மீட்டிங்ல கூட பேசணும்ல, எல்லா ஃபங்க்ஷன்லாம் அண்ணன் போயிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைதான். முழுக்க முழுக்க நமக்காக வந்திருக்க நம்ம அண்ணனை கண்டிப்பாக வந்து மரியாதை செலுத்தணும். அண்ட் மோர் ஓவர் கிளாக் கொடுத்தலாம், ரொம்ப டென்ஷனாகிறதுனால. அப்புறம் ஒவ்வொருத்தரையும் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜாவித் பிரதர் நமக்கு நம்மளோட ஷோவனுடைய ரேடியோ பார்ட்னர், ஜாவித் பிரதராக இருக்கட்டும் சரி, ஆதித்யா சேனலுடைய ஆதித்யா சேனலுடைய ஹெட், நம்முடைய ஷோவுக்கு டெலிவிஷன் பார்ட்னர், ஒரு சின்ன ஒரு ஸ்கெல்டனை தான் ஆரம்பித்தோம். இது இவ்வளோ பெரிய விஷயமா வந்தது காரணம் வந்து இவங்களுடைய ஒத்துழைப்பு தான். அப்புறம் எங்களோட பிரவீன் பிரதர், சோழன் மிஸ் பிரவீன் பிரவீன் பிரதராக இருக்கும் சரி, அப்புறம் எங்களுடைய செங்கலம் டீம், நம்மெல்லாம் நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கிளாஸ் நம்ம பேசியிருக்கோம்ல, எந்த வெப்சீரிஸ் எந்த படம் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் யாருக்கு பிடிச்சிருக்கேன் நான் கேட்கும்போது எல்லாரோட வாயிலும் வந்தது என்ன வெப்சீரிஸு பாருங்க, இதுதான் இந்த ஒரு பதிவு தான் எனக்கு தேவைப்பட்டது. அந்த டீமில் நானும் ஒர்க் பண்ண நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. இதுக்கும் உங்களுடைய ஆதரவு தான் அதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துருக்கு. ஸோ அந்த டீமே வெல்கம் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்க போகிறாங்க. படம் வழியாகவும் சரி, நம்முடைய தியேட்டர் விஷயம் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்காக உண்மையான அன்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நம்ம பிரதீஷ் ஜோஸ் பிரதருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அண்ணன் நான் அதை ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், யார் வராங்க எதுவுமே கேட்கவே இல்லைங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னால் ராதா ரவி வராரு, அவர் எனக்கு போதும் நான் பண்ணிடுவேன் ப்ரோக்ராம்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அதுக்கு இன்றைக்கி நடந்துச்சு. அது முக்கிய சப்போர்ட் பிரதீப் ஜோஸ் பிரதர் தான், ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அவர்நதி, நம்ம அந்த ஜெயில் படத்தை பற்றி எனக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டெபியூ டைரக்டராக நம்ம டெபியூ ஆக்டர்ஸாக நம்ம பேசிட்டு இருந்தோம் கிளாஸில். ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஓட்டு உங்களுக்கு தான் வந்துச்சு, அபர்நதிக்கு தான் கண்டிப்பாக ஒரு பேர் அவார்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க.
ஸோ இதெல்லாமே வந்து பசலாக முடிவெடுத்தது தான். ஏன்னா இவங்க நாளைக்கு நம்ம இடத்துக்கு வரப்போகிறாங்க, நம்ம பின்னாடி தான் நம்ம பாதையை நோக்கி தான் பயணிக்க போகிறாங்க. ஸோ அவங்க நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நன்றி நன்றியாக பண்ணது. அண்ட் முக்கியமாக என்னுடைய நண்பர் நன்பி நன்பி ஆக்சுவலி சொல்லலாம், அஞ்சனா கீர்த்தி. அஞ்சனா கீர்த்தி நானும் மாநாடு படம் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாநாடு படத்தில் ஹீரோயின் என்ன பண்ணாங்க, செகண்ட் ஹீரோயின் பண்ணாங்க, அது விஷயமே இல்லை. மாநாடு படம் எல்லா கேரக்டரும் எல்லாரும் ரசிக்கப்பட்டது. முக்கியமாக அந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் ப்ராமினெண்ட்டாக வந்து நம்ம எல்லாருக்கும் என்டர்டெயின் பண்ண அஞ்சனா கீர்த்தியை வரவேற்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கடைசியாக என்னுடைய அண்ணன் கோகுல கிருஷ்ணன் அண்ணன், மனுஷனுக்கு எப்போ பிரச்சனை வரும்னு தெரியாது. பிரச்சனை வரும்போது ரெண்டு விஷயம் தான் எதிர்பார்ப்போம், ஒன்று டாக்டரு, இன்னொன்று நமக்கு நீதித்துறையோ இல்லை காவல்துறையோ ஒரு நட்பு ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். அது எனக்கு உறவாக அமைஞ்சது வந்து கோகுல கிருஷ்ணன் அண்ணன் மூலிமா தான். ரொம்ப நன்றிண்ணே. எங்கள் அண்ணன் இன்னொரு அண்ணன் வர வேண்டியது, தாமு அண்ணன் வர வேண்டியது டிலே ஆகிட்டு வருவாங்க. ஓகே வந்துடுவாங்க, ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த நம்ம ஸ்டேஜில் இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. என் லைஃப் ஃபுல்லாக நிறைய நாள் வரப்போகிறாங்க. இவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கீங்க. சில பேர் வரல, சில பேர் ஃபோன் எடுக்கலன்னு நினச்சி இப்போ நான் சந்தோஷம் நினச்சிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கெட்ட விஷயங்கள் இப்படி தான் சைடாக ஓடினு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும், கெட்ட விஷயம் சைடில் எப்படி தான் ஓடினு சொல்லிட்டு. ஸோ இந்த நல்ல விஷயத்தை நம்ம கொண்டாடுவோம். ரொம்ப நாள் பேசணும்னு நினைக்கிறேன். ஓவர் டு த ஆங்கர் ப்ளீஸ்.